தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் ஜேனி வித் சுரேஷின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுங்கை பூலோ வெட்லாண்ட் ரிசர்வில் தான் இருக்கோம். ஏற்கனவே PART-1 பார்த்துருப்பீங்க, அதில் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் பெரிய பெரிய ரிசார்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன்னு. அந்த இதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ தான் நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துருக்கு சுங்கை பூலோ வெட்லாண்ட் விசிட்டர் சென்டர், இதில் தான் நம்ம என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பெரிய பெரிய ரிசார்ட்ஸ் அதை உடம்புகளை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும். நான் ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் ஷாட்டில் போய்ட்டு எடுத்திருக்கேன் உங்களுக்காக. நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஒன்ஸ் இந்த விசிட்டர் சென்டர்ஸை முடித்த உடனே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ட்ரிங்க்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அந்த மிஷின் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் வரும். இந்த பிரிட்ஜில் தான் நீங்கள் க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். அதில் தான் புலோ டைடல் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பறவை இனங்கள், வெளிநாட்டு வாழ் பறவைகள் எல்லாம் அங்கே வரும். அது பெரிய பெரிய மானிட்டர் லிசார்ட்ஸ்லேருந்து, க்ரோக்கடைல்ஸ்லேருந்து, சின்ன சின்ன பூச்சி இனங்கள்லேருந்து, பாம்பு இனங்கள்லேருந்து எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் போனோடனே இந்த பிரிட்ஜை நீங்கள் க்ராஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒரு ஹிடன் ஹைட் டவர் ஒன்று இருக்கும், சின்ன ஷெட்டு மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஷெட்டுக்குள்ளே தான் நான் இப்போ இருக்கேன். அந்த ஷெட்டுக்குள்ளே போனீங்கன்னா பறவைகளுக்கெல்லாம் அது ஒரு ஷெட்டு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உள்ளுக்குள்ளே இருட்டாக இருக்கும். நீங்கள் உள்ளே போயிட்டு சைலண்ட்டாக இந்த பறவைகளெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நேச்சுரல் சீனரிஸ், உங்களோட என்ன எதிர்பார்த்து வந்தீங்களோ அதுக்கான எல்லா வசதிகளும் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. அங்கே அங்கங்கே இந்த மரங்களுக்கு இடையில் வந்து ஒரு ஹைடு மாதிரி வச்சுருக்காங்க, ஷெட்டு போட்டிருக்காங்க. அந்த ஷெட்டு வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது இருட்டாக ஒரு ஷெட்டு மாதிரி தான் தெரியும், உள்ளுக்குள்ளே ஆட்கள் இருக்கிறது தெரியாது. அந்த ஆப்போசிட்டில் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும், ஒரு சின்ன கேப் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு சீட்டிங் ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க, அழகாக லெவல் வைஸாக கொடுத்துருக்காங்க. சினிமா தேட்டரில் உட்கார மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பறவைகளெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான இடம்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நிறைய நீங்கள் வைல்டு அனிமல்ஸை பார்க்கலாம். இந்த மாதிரி மானிட்டர் லிசார்ட்ஸ், இது சின்ன லிசார்ட் தான். இப்போ தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகியிருக்கோம். என்ட்ரி ஆகி ஒரு 200 மீட்டர் நடந்து வந்திருக்கோம். நானே கிட்ட போகலாமான்னு யோசிக்கிறேன், ஏன்னா பக்கத்தில் யாரும் ஆட்கள் இல்லை. இது திரும்ப துரத்துமான்னு தெரியலை எனக்கு. நானே இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ, ஆப்போசிட்டில் ஒரு ஆள் வருது, அவரும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வர்றாரு. அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. நான் இந்த மாதிரி லிசார்ட்ஸை வந்து, இந்த சைஸ் லிசார்ட்ஸை வந்து நான் ஜூவில் பார்த்துருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் பார்க்க போகிற லிசார்ட்ஸை வந்து நான் ஜூலையும் பார்த்ததில்லை. இதை பாருங்கள் என்ன எவ்வளோ பிரச்சனை. இது போயிடுச்சு, இது சின்னதான். ஸோ இந்த மாதிரி போகிற வழியிலலாம் மரங்களுக்கு நடுவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொக்கு, நாரை, அந்த மடையான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ப்ளஸ் நிறையா மீன்கள் இருக்குது இந்த வழியில். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய லிசார்ட்னு. நான் உண்மையிலேயே ரொம்ப பயத்தோடு தான் கிட்ட போனேன். ஏன்னா எனக்கு வேறு வழி தெரியலை. எனக்கும் ஆப்போசிட்லேயும் ரோட்லேயும் யாரும் இல்லை, பேக் சைடும் யாரும் இல்லை. நான் ஃபோட்டோ விலாகிங் எடுத்துக்கிட்டு போகிறதால ஸ்லோவாக தான் நான் போய்கிட்டு இருந்தேன். இவ்வளோ பெரிய ஒரு உடம்பை வந்து நான் இது வரலையும் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. ஆனால் இதை விட பெரிய உடம்புகளெல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் போன டைமில் வந்து என்னால் இதை தான் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது, பயமாகவும் இருந்தது. நான் முடிஞ்ச வரலையும் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் போய்ட்டு நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப பக்கத்தில் இருக்கும், ஒரு 10 அடி தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு, எவ்வளோ க்ளோஸ் அப்பாக இருக்கும்னு. இதை நீங்கள் பார்த்துருக்க மாங்க்ரூவ் ட்ரீ. மாங்க்ரூவ் ட்ரீயோட வேர்களை பற்றி நானே இதுவரையும் பார்த்தது கிடையாது. அது வேர்கள் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ஆணி வேர்னு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்களால் தான் தண்ணியில் இருக்குது. எல்லா இடத்துலையும் தண்ணியிலையும் கேப் போட்டு தான் இருக்குது. எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கு இடையிலலாம் மீன்களெல்லாம் நிறையா உள்ளே வந்துட்டு போணுச்சு, அதை என்னால் நேரடியாக பார்க்க முடிஞ்சது. பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி மீன்களெல்லாம் நிறையா இருக்கும். இதில் எனக்கு பிடிச்சது வந்து ஒரு மஞ்சள் கலர் அண்டு வெள்ளை கலர் மீன்கள் எல்லாமே இதில் கலந்து வருது. இது மலேசியா பார்டர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருந்தேன். இங்கே தூண்டில் போடக்கூடாது, வலைகள் போட்டு மீனெல்லாம் பிடிக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த இடம் வந்து
ரொம்ப சேஃபான ஏரியா அப்படிங்கிறது அந்த மீன்களுக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. விதவிதமான மீன்கள் இருக்குது பாருங்க, ஒரு வெள்ளை கலர் மீன் ஒன்று போயிட்டு இருக்குது, இதை பார்த்து பாருங்க ரெண்டு மீன்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அக்வாரியம்லாம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சின்ன மீன்கள்லேருந்து பெரிய மீன்கள் வரலையும் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நான் போன நேரத்தில் இவ்வளோ மீன்களை தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு, ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பாருங்கள் இது ஒரு பெரிய மீன் ஒன்று வந்துட்டு போகுது. இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான இடம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னால் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வைல்டு அனிமல்ஸு, ஃபிஷ்ஷு, இதெல்லாம் பேர்ட்ஸ் எல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. அங்கங்கே போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த வழியாக நீங்கள் போயிட்டு கடலை இந்த இது பான்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஹைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அந்த ஹைடு இது தான். இதில் நீங்கள் போனீங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு சீட்டிங் ஃபெசிலிட்டி, அந்த லோயர் ஃபெசிலிட்டியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா அந்த பான்ஸ் வழியாக நீங்கள் பறவை இனங்கள் அந்த இதில் வந்து மானிட்டர் ரிசார்ட்ஸ் போகிறது, குரோக்கடைல் போகிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். என்னோடய இதில் வந்து நான் வந்து பறவைகளை தான் இந்த இதில் பார்க்க முடிஞ்சுது. ரிசார்ட்ஸ் வந்து நான் ஆன் தி வேல ரோட்லேயே இருந்தது ரிசார்ட்ஸு, அதை நான் நேரடியாக பார்த்தேன். அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. போகிற வழியெல்லாம் இப்படி தான் காடாக இருக்கும். இது இந்த டவர் வந்து அந்த சைடு வெட்லாண்ட் இதில் இருக்குது. இதுவே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான டவர். ஸோ நான் இந்த மாதிரி போகும்போது நான் லைவாகவே நான் உங்கள்கிட்ட அப்போ பேசினேன், நான் ஒரு பயத்தோடு தான் பேசினேன். அந்த பயத்தில் வந்து எனக்கு தடுமாற்றங்கள் இருந்தது, அதனால தான் நான் அந்த வாய்ஸை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த இதில் இந்த வாய்ஸ் கிளிப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் சோலோவாக போகிறதால ரெண்டு சைடுமே நான் நோட் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. எப்போ எந்த அனிமல்ஸ் வந்து கிராஸ் பண்ணும், இல்லை அது ஏதாவது படுத்து கிடக்கா, குரோக்கடைல்ஸ் ஏதாவது படுத்து கிடக்கா அப்படின்ட்டு. ஏன்னா நான் போகிற வழியில் பின்னாடியும் ஆள் இல்லை, முன்னாடியும் ஆள் இல்லை, எனக்கு ஒரு ரியல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஃபீலிங் தான் எனக்கு கிடச்சிது. அதனாலேயே எனக்கு, ஏன்னா இந்த இடம் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி போனதில்லை, எந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது. ஸோ அதனால் ஒரு பயத்தோடவே தான் நான் போனேன். ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஜொஹூர் மலேசியா. இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் மலேசியாவை பார்டர் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஒரு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் இடையில கடல். பாருங்கள் ஆப்போசிட்டில் ஒரு அமைதியாக இருக்குது, அமைதியாக இருக்குன்னு ஓ லிசார்ட் இருக்கு பாருங்கள், அதை நிற்கிது பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆஹா மட்டும் இது முதல்ல முதல்ல நம்ம சைஸுக்கு இருக்கும் போல இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பெரிய லிசார்ட்ஸ் எல்லாம் அதுவும் டைரெக்டாக பார்க்கும்போது எனக்கு பயம். ஏன்னா இங்கே ஃபென்சிங் இருக்குது, ஆனால் ரோட்டில் இல்லை. ஏன்னா இது ரோட்டில் இருக்கு நிற்கிது பாருங்கள். இது உள்ளே போகும்னு நினைக்கிறேன், உள்ளே போயிட்டால் நான் சேஃபாக போயிடலாம். ஓ போகலை, வேறு வழி இல்லை, இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இல்லை வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது நம்மளே திரும்பி திரும்பி பார்க்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க பெரிய உடம்பெல்லாம் துரத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் பயமாக தான் இருக்குது கிட்ட போகிறதுக்கு. எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இது நான் சொன்ன மாதிரி ஒரு 20 கிலோ இருக்கும். அதோடய நீளத்தை பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 7 ஃபீட்டுக்கு அதிகமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வழி இல்லையே போகிறதுக்கு, எப்படி இது போனால் தான் நம்ம போக முடியும். அவரோட தலையே எவ்வளோ பெருசு இருப்பாருங்க, ஒரு பெரிய மீன்களையே இது முழுசாக முழுங்கிடும் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய லிசார்டு இது உடம்பு. நான் இந்த மாதிரி உடம்பு வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய சைஸை நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் ஒரு தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போய்ட்டு இதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே பயம்தான், அது சரியான பயம் வந்துடுச்சு. ஏன்னா பின்னாடியும் ஆள் இல்லை, முன்னாடியும் ஆள் இல்லை, வேறு வழி இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டேன். பாருங்கள் பின்னாடியும் ஆள் இல்லை.
ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போங்க. இல்லை நீங்கள் தனியாக நேச்சர் லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் தனியாகவே போகலாம். ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ட்ரிப்பு. நான் போகும்போது இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த லிசார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அப்படியே சைடில், அதுவும் சைட்லன்னா உள்ளே தண்ணிக்குள்ளே இறங்கலை, அந்த லைட்டாக அந்த ஃபென்சிங்கை க்ராஸ் பண்ணிவிட்டு போயிட்டு அது பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, நம்ம எங்கே போகிறோம் என்னன்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தது. ஸோ முடிஞ்சவரையிலையும் நீங்கள் அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த நேச்சர் சீனரியை அனுபவிச்சுட்டு லைவாக அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனா எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். நான் கூட கொஞ்சம் அதிகமான க்ளோஸ்அப்பில் போயிட்டேன்னு எனக்கு ஃபீலிங்காக இருந்தது. ஸோ முடிஞ்சவரையிலையும் அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் பக்கத்தில் போயிட்டு எடுக்கிறதுனாலும் ஓரளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எடுங்க. அதுதான் சேஃபு எல்லாருக்குமே. ஸோ இந்த இடத்துக்கு நான் போகும்போது என்னால் இது லைவாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டே போக முடியலை. ஏன்னா எனக்கு பயம், ஆப்போசிட்டில் என்ன இருக்குமோ எது வருமோ அப்படின்ட்டு ஒவ்வொரு வாக்குமே எனக்கு நான் கேர்ஃபுல்லாக தான் வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு இது இருக்குது, ரெண்டு டேமை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ரிசார்ட் படுத்து கிடக்கு, ரொம்ப பக்கத்துலேயே படுத்து கிடக்கு, உயிரோடு தான் இருக்குது. ஸோ ட்ரிப் முடிஞ்சிருச்சு. நான் இப்போ வெளியில் வந்தபோது ஒரு பலாமர ட்ரீயை பார்த்தேன். பாருங்கள் பலாப்பழம் எவ்வளோ அருமையாக காய்ச்சிருக்குதுன்னு. மேலே வரலையும் இருக்குது. சிங்கப்பூரில் வந்து எந்த மரத்துலேயுமே நீங்கள் பழங்களை பறிக்கக்கூடாது, பறித்தால் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். ஸோ நீங்கள் எந்த பழத்தையும் பறிக்காதீர்கள், பாருங்கள் பார்த்துட்டு. இது எல்லாமே அதனால தான் இந்த இடத்துக்கு இந்த மாதிரி வனத்துக்கெல்லாம் நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. மேலே இங்கே காய்ச்சிருக்குது பாருங்கள். பழங்களை பறிக்கக்கூடாது, பறிக்காதீர்கள், பாருங்கள் பார்த்துட்டு. ஸோ நம்ம வெட்லாண்ட் ரிசர்வோட அவுட் சைடு வந்திருக்கோம். இப்போ அவுட் சைடில் வந்துட்டு இப்போ நம்ம போயிட்டு கார் பார்க் ஏரியாவுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறோம். ரோட்ஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே நீங்கள் வாக் பண்ணுறதுக்கெல்லாமே வழிகள் எல்லாமே ரொம்ப க்ளீனாக தான் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களோட லிட்டர்ஸ் கார்பேஜ் எல்லாம் இங்கே இது கரெக்டான இது பின்னில் கொண்டு போய் போடுங்க. இந்த இதில் உள்ள நேச்சரை வந்து இது பண்ணாதீங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.